ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி சீட்டோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் புரியாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரியல்மி சீட்டோட 2 GB 16 GB ப்ளூ எடிஷன் வந்து நம்ம கையில் வச்சிருக்கிறோம். ஸோ இதோட பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மொபைல் என்னென்ன இருக்குது அப்படின்னு கூட பார்க்கலாம் நான். ஸோ ஒரு மிட்ரேஞ்ச், அதாவது ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒரு மொபைல் அப்படின்னு சொன்னால் ரியல்மி C2 தான் சொல்லுவேன். ஆக்சுவலி ரியல்மி C1 இருந்தது. ஸோ அதுக்கு இது கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப செம்ம பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ வழக்கமாக மொபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு சின்ன பாக்ஸில் அவங்களோட கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் அதை நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு சூப்பரான ஒரு 6.1 டிஸ்பிளேயோட ஒரு சூப்பரான மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவங்களுடைய சார்ஜர் இருக்குது, 2 ஆம்ப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்க எப்படி பழைய ரியல்மிலாம் வந்து ரியல்மி 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ சார்ஜர் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படின்னு போட்டு அதில் வந்து சார்ஜெலாம் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் கூட. ஸோ அந்த பிராண்டை வாங்குறப்ப அந்த பிராண்ட் ஓரியண்டாக எல்லாமே இருக்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு C2, கீழே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஹெட்செட் ஜாக்கு, சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளைனாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம், நம்ம மழை தண்ணியிலும் படாமல் இருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, அதே போல் பார்த்திங்கன்னா சிம்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்கன்னா ரியல்மி லோகோ இருக்குது. ஸோ 2L கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா 6000 ரூபாய். ஸோ 6000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 2L செட்டப் கேமரா ஃப்ளாஷோட கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 7 பெஸ்ட்டு கொடுத்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு 6.1 இன்ச் டிஸ்பிளே இல்லை, பேக் சைடு ஒரு பிளாஸ்டிக் பாடி, ஒரு டைமண்ட் கட் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைமண்ட் கட் பாடியில் வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 6.1 HD வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டிஸ்பிளே வெர்ஷன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து 5 ஃபில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓப்போ கம்பேர் பண்ணுற பார்த்திங்க அப்படின்னா ஓப்போ வர எல்லா மாடலையும் பார்த்திங்கன்னா ரியல்மியோடு சேர்ந்தது. ஸோ ரியல்மி ஓப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாதிரிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொரியா கிளாஸ் 5 வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஐக்கனாகவே கொடுத்துருக்காங்க. ஹோம் பண்ணால் ப்ரெஸ் பண்ணாத வரவும் இல்லாமல் தனியாக ஒரு ஐக்கனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி சென்சிட்டி பார்க்குறப்ப ஓகே தான் உங்களுக்கு. ஸோ கிளாரிட்டி வைஸ் ஐக்கன்ஸ் வந்து கலரிங் வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு லோ வெர்ஷன், ஒரு 6000 ரூபாய் பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா லோ வெர்ஷன் செமையாக இருக்குது. நம்ம கையில் இருந்து பார்த்திங்கன்னா 2 GB RAM 16 GB மெமரியோட கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்குற பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 GB RAM 16 GB மெமரியில் என்ன ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்களே பாருங்கள், 7 GB மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. 7.1 GB வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஒரு 16 GB மெமரியில் பார்த்திங்கன்னா மற்றபடி மோஸ்ட் ஸ்டோரேஜாக யூஸ்லாம் போயிருது. நம்ம அவைலபிள் பார்த்திங்கன்னா 7.43 இன்ச் GB வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 SIM போட்டுக்கலாம், அடிஷனல் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ இதோட வாய்ஸ் பார்க்குறப்ப ஆண்ட்ராய்ட் 9 வந்து ரன் ஆகிருக்குது. ஸோ கலர் வைஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஓப்போட தான் வழக்கமாக 6 வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக எல்லா வரையில் பார்த்திங்க அப்படின்னா 6 ஃபில் பண்ணியிருக்காங்க. இது ரேம் பார்த்திங்கன்னா 2 GB RAM, மற்றபடி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வைஸ் செமையாக கொடுத்துருக்காங்க. ஒரு மிட்ரேஞ்ச் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்க்குறப்ப, இது காம்பினேஷன் பார்க்குறப்ப ரெட்மி இருக்குது. ஸோ ரெட்மி 6A 7A கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணுறப்ப இது கட்டாயம் பெஸ்ட்டு தான். பேட்டரி எம்ஏஹெச் கூட கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே எம்ஏஹெச் கூட கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா 2L கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கம்பேர் பண்ணுறப்ப செமையாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5900 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா செம பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2L கேமரா செட்டப் இருக்குது, 13 MP ப்ளஸ் ஒரு 2 MP கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ டேப்ல எடுக்கிறப்ப செமையாக ஒர்க் ஆகுது. பேக் சைடில் கேமரா குவாலிட்டி பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 13 MP பேக்கில். ஸோ ஓப்போவில் பார்த்தீங்கன்னா A3S. ஸோ அந்த கம்பேர் பண்ணுறது செமையாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 5 MP கேமரா கொஞ்சம் டல்லடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. பட் நான் பேக்ரவுண்டில் எனக்கு வெளிச்சம் கூட இருக்கிறதால ஒரு வேலை எப்படி இருக்காதுன்னு தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வைஸ் பேக்கில் செமையாக இருக்குது. ஸோ கேமராக்காக வாங்குறவங்க வந்து ஒரு மிட்ரேஞ்சுக்கு வாங்குறவங்க வந்து வாங்கலாம் அதில். ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா MediaTek P22 கொடுத்துருக்காங்க. ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர், ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசரோட கொடுத்துருக்காங்க. ஸோ கிராபிக்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை லெவல் கிராபிக்ஸ் இல்லாமல் நார்மலாகவே இருக்குது. கேம் வந்து ஒரு இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியில் விளையாண்டிங்கன்னா லைட் வெர்ஷன் வந்துருச்சு. லைட் வெர்ஷன் பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் அதில் 1 GB 2 GBலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெவி வெர்ஷன் வந்து கேம் வந்து லோட் பண்ணி விளையாண்டிங்கன்னா கட்டாயம் பெஸ்ட்டாக இருக்காது. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் யூஸருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். புதுசாக ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க, ஒரு மொபைல் ஸ்மார்ட் ஃபோனில் போக போகிறீங்க, அவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேம் வந்து விளையாடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு ஒருத்தர் இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் கேம் யூஸருக்கு வந்து இது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஓவரால் பார்க்குறப்ப செம பெஸ்ட்டாக இருக்குது. கிளாரிட்டி வைஸு, டிஸ்பிளே கிளாரிட்டி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மு, லோகோ எல்லாமே செம பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு புதுசாக மொபைல் வாங்குறதுக்கு மொபைல் வந்து கட்டாயம் வாங்கலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெயிங்க.